Hi, welcome. This is Tanisha. Welcome to Lifestyle Perfect. Now, I'm going to share this video. Puratasi Sani Kalam, I'm going to share this video. Like a cooking video. I hope you can share this video. If you are useful, you can share this video. So, guys, time is correct. 11:20 ஆகுது சோ நான் இப்போ என்னென்ன ப்ரீ प्रिपरेशन பண்ணிருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு காட்றேன் and இது வந்து ஃபர்ஸ்ட் உலந்து ஊற வச்சிருக்கேன் இது எதுக்காகனா வடைக்காக தயிர் இருக்குல்லையா அது வந்து உற ஊத்தி வச்சிருக்கேன் and இங்க பாத்தீங்கன்னா சுண்டல் வந்து ஊற வச்சிருக்கேன் சோ நாளைக்கு காலையில வந்து நாங்க யூஷுவலா வந்து சாப்பிட மாட்டோம் மார்னிங் வந்து சாப்பிட மாட்டோம் டைரக்டா வந்து மதியானம் தான் சாப்பிட போறோம் இது 3rd சாட்டர்டே இல்ல சோ இதோட வந்து இங்க விரதம் வந்து முடியுது சோ வந்து நாளைக்கு லஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் நாளைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து ப்ளாக் எடுக்கறேன் அண்ட் கிச்சன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அண்ட் இன்னும் நான் பால் மட்டும் குடிக்கணும் அண்ட் இது வந்து சென்டட் கேண்டில்ஸ் இது வந்து 100 ரூபீஸ் பட் மட்ல இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும் சோ நீங்க எங்கயாவது இது கடச்சிருந்தா கண்டிப்பா வாங்கி பண்ணுங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இதுல வந்து தேவையான அளவு வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில்ஸ் விட்டுக்கோங்க ஒரு 5 விசில்ஸ்லயே பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துடும் இப்போ நம்ம அதை வந்து ட்ரைன் பண்ணிக்கணும் வாட்டர் எல்லாம் ட்ரைன் பண்ணி கொஞ்ச நாளை அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து எந்த ஆயில் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் யோ விஷ் நான் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு உளுத்தப்பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் பாப்பா போடுறதுனால பாப்பாக்கும் கொடுக்குறதுனால ரைட் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அண்ட் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டல் அதை வந்து ஒரு டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் வந்து துருவல் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ தயிர் சாதம் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஆல்ரெடி நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கர்டு வர ஊற்றி வச்சேன்னா அது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் தயிர் சாதம் வந்துட்டு இதயம் தொட்ட சமையல் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல வெங்கடேஷ் பத் சாரோடது அந்த சேனல் பார்த்து தான் நான் பண்ணுறேன் பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும் அண்ட் நிறைய பட்டர் வந்து தேவைப்படும் யூஸ்வலாக நம்ம தயிர் சாதத்தில் அவ்வளோ பட்டர்லாம் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட மாட்டோம் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்றதுனால வந்து நான் அந்த ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன் ஸோ உங்களுக்கு அந்த சேனலோட ரெசிபி வேணும் நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இந்த ஸ்டைல் ஆஃப் தயிர் சாதம் வந்து ரொம்ப வாயில் வச்சோடனே மெல்ட் இந்த மவுத் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் பால் வந்து நல்லா இதுக்காக வச்சுருக்கேன் லைக் காய்ச்சறதுக்கு வந்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ரைஸ் இருக்கு இல்லையா நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கப்புக்கு வந்து 3 கப் வந்து அளவு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கப் வந்து தண்ணியும் 1 கப் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் அதோடு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அன்சால்ட்டட் பட்டரில் வந்து ஒரு 2 பெரிய க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 to 7 விசில்ஸ் உங்கள் குக்கர் பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா குழைவாக வேகணும் அண்ட் ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீ வந்து தாராளமாகவே ஊற்றிக்கோங்க நான் வந்து இது வந்து பொங்கல் அண்ட் ஐ மீன் சக்கரை பொங்கல் அண்ட் தயிர் சாதம் ரெண்டுத்துக்கும் வந்து சேர்த்து வந்து வறுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ எனக்கு வந்து இதில் போட்டால் வந்து கொஞ்சம் பிடிக்கும் அதனால அண்ட் பால் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சும் பச்சை மிளகாவும் அது வந்து கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு 2 குழிக்கரண்டி வந்து தயிர் இருக்கு இல்லையா அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நிறையா தயிர் வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது பிகாஸ் நான் கொஞ்சம் காலையிலேயே செஞ்சிட்டேன்னா அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் பால் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்பயுமே தலைதலன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் லாஸ்ட்டாக வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நம்மளோட கடுகு உளுத்தம் பருப்பு அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா 1 கப் வந்து பச்சரிசி அண்ட் 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் லைக் சிறுபருப்பு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 கப் வந்து தண்ணி அண்ட் 1 கப் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து நல்லா குழஞ்சி வரும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி உங்கள் ப்ரெஷர் குக்கர் பார்த்துட்டு எத்தனை விசில் விடணுமோ விட்டுக்கோங்க
நான் வந்து ஒரு 7 விசில் கிட்ட விட்டுருக்கேன். அண்ட் ஓரளவுக்கு நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், பிகாஸ் இந்த வெல்லத்தில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஒரு டைம் வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நெய் கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் வந்து வறுத்து போட்டுடலாம். அதுக்காக கொஞ்சமாக நெய் காய வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டண்டானது. இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ வந்து கொஞ்சமாக பச்சைக்கற்பூரம் ஆட் பண்ணால் அது வந்து அந்த கோயிலில் பிரசாதம்னா இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னென்ன சாதம் செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா புளி சாதம், எலுமிச்சை சாதம் அண்ட் கோக்னட் ரைஸ் இருக்குல்ல தேங்காய் சாதம், இது மூணும் வந்து செய்ய போகிறேன். அண்ட் அதுக்காக வந்துட்டு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்காக. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம அந்த புளி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கரைக்கிறதுக்காக வச்சிடலாம். ஸோ புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக. அண்ட் லெமன் இருக்கு இல்லையா, லெமன் வந்து சுடுதண்ணியில் ஒரு டைம் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு நீங்கள் ஜூஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜூஸ் வரும். ஸோ நிறைய வேஸ்ட் ஆகாமல் நல்லா நிறைய அந்த ஜூஸ் இருக்கும், பிகாஸ் அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அதனால. ஸோ இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே நிறைய ஜூஸ் இருக்கும். ஸோ 2 லெமன்லேயே எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 டம்ளர் கிட்ட வந்துருந்தது ஜூஸ். அண்ட் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து நான் 1.5 கப் வந்து ரைஸ் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த 3 சாதத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஒரு கடாயை எடுத்துக்கிறேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்வளோ சாதம் வேணுமோ அவ்வளோ போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து கொத்தமல்லி, அதை நான் காட்ட மறந்துட்டேன், நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லெமன் சாதம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பும் வேர்க்கடலை இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட்டு நான் நல்லா வறுத்துக்கிறேன், பிகாஸ் இது கொஞ்சம் லேட் ஆகும் வறுக்கிறதுக்கு அதனால். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மஞ்சப்பொடி அண்ட் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணணும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி புளி சாதம் செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதே கடாயை வச்சுக்கிற வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து கடலைப்பருப்பு அண்டு வேர்க்கடலை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கடுகு உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் நம்மளோட காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா வந்து பாயில் ஆகட்டும். அது வந்து நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் வந்து நம்ம பாயில் பண்ணி. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக பண்ண அந்த பொடி இருக்கு இல்லையா, புளியோதர பொடி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரெசிபி வேணால் நான் கீழே கொடுக்குறேன், வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல திக் பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம ஈஸியான புளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீர் மோர் பானகம் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் மாவு வந்து கிரைண்டரில் ஆட்டிகிட்ருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் வடை சாஃப்டாக வரும் அதனால. ஸோ அந்த வடையும் வந்து சுட்டுட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று வேணால் காட்டுறவாங்க. இது சக்கரை பொங்கல், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீர் மோர். இது வந்து நேற்று வந்து சும்மா செஞ்சது, இது படையல் கிடையாது. அது வந்து குலோப் ஜாமுன், லெமன் சாதம் அண்ட் சுண்டல். இது வந்து பானகம், ஒரே டம்ளர் தான் செஞ்சேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், புளி சாதம். இது எதுக்குன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே வந்து புளி சாதத்துக்கு கூட கொஞ்சோண்டு புளிக்காய்ச்சல் வச்சு தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதுக்காக. அண்ட் இது வந்து தயிர் சாதம், இங்கே வந்து வடை வச்சுருக்கேன். இது வந்து சாமி கும்பிட்றதுக்கு இல்லை, இது எங்களுக்காக. எனக்கு வந்து இந்த கிளறு சாதத்துக்குலாம் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ அதனால வந்து சும்மா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தயிர் சாதத்துக்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும்ல, அதுக்காக கொஞ்சம் மாதுளம்பழம் வந்து உரித்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து எங்களோட லஞ்ச்.
ஸோ நம்ம சாமிக்கு வந்து படையல் போடுவோம்ல, அதுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு பிளேட்டோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்றப்ப வந்து ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப சில டைம்ஸ் கீழெல்லாம் விழுந்துடும்ல, அதனால. ஸோ எப்பயுமே நான் இது தான் ஃபாலோ பண்ணுவேன் நான் சொல்லணும்னு நினச்சேன். பேபியை தூங்கிக்கிறியா? ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு மிட் மார்னிங் போலேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் முடிச்சதுனால ஈவினிங் வந்து பயங்கர போரிங்காக இருந்தது. அதனால் வந்து பக்கத்தில் ஸ்பார் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா மார்க் போயிட்டு வந்தோம். அண்ட் அங்கே போயிட்டு சும்மா ஷாப் பண்ணிட்டு வந்தோம். நீ உன் டாய் காட்டு. அண்ட் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தோசையோடு முடிச்சிட்டோம். இங்கே தான் அந்த ஃபுட் கோர்ட் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து சாப்பிட்டோம். அண்ட் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கிச்சன் டவல் தான், இது வந்து ஆஃபரில் இருந்தது. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 249, பட் வந்து நான் 149 வந்து வாங்கினேன். அண்டு மொத்தமாக இதில் வந்து 3 இருக்கும். அண்ட் இதோட பிரிண்ட் அண்ட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்தேன். இல்லை இது நார்மலாக இருக்கும்ல அது, ஸோ தேவைப்பட்டுச்சு அதனால ரெண்டு வாங்கினோம். மேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்கும்ல அதுக்கு போடுற மேட்டு. இதுக்கு முன்னாடி வச்சுருக்க மேட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பார்ல தான் வாங்கினோம். ஸோ இந்த டைமும் இதே கலரில் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மேட் வந்து பர்டிகுலராக நல்லாயிருக்கும். ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. இது ஆக்சுவலி ரொம்ப வாஷ் பண்ண முடியாது பிகாஸ் பின்னாடி இது மாதிரி இருக்கிறதுனால. பட் வந்து இதோட அந்த யூஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம பாத்ரூம்க்கு வெளியே போடுவோம்ல, அதனால இது ஸ்கிட் ஆகாமல் நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குவோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 349 வாங்கினோம். இது வந்து ரூமுக்கு, எங்கள் ரூம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் தான். ஸோ அதனால ப்ளூ கலரும், வெளியே வந்து ஹாலுக்கு வந்து எல்லோ கலர் இருக்கும். அது அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல, அதனால கான்ட்ராஸ்டாக ரெட் வந்து எடுத்திருக்கோம். மொத்தமாக 2 மேட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு பொம்மை, இது வந்து ஹிமானி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டானால அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எப்பயும் யூஸ் பண்ணுற காஜல் தான், கொலோசல் காஜல் இருக்குல்ல மெபிலின்லேருந்து, அது வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து சும்மா அந்த பாத்திரம் வளர்க்குறது, இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி சம்திங் இருந்தது, அதனால இது ஒன்று வாங்கினோம். அண்டு இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்பாரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ இதில் பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு காட்டுறேன். ஹோம் சென்டரில் ஃபஸ்ட் வந்து இது தான். இது வந்து செட் ஆஃப் 3 பீலர். இது என்னோடய பீலர் வந்து உடஞ்சிருச்சு, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி 3 பீலர் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 399. ஆனால் டவல் இது. ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்தது வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. முன்னாடி வந்து இந்த ரெட் கலர் வச்சுருந்தேன், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக. ஸோ அதனால இது வந்து எனக்கு மட்டும், பிகாஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணால் நிறைய பிம்பிள் வரும், அதனால் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் தனியாக யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் இருக்குல்ல அதுக்கு. ஸோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டில் வந்து லக்கி பேம்பூன்னு வாங்கினேன். ஸோ இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸோ அதுவும் ஒன்று வாங்கினேன். ஸோ ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் பை ஃப்ரம் தனிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.